श्रीमोहन वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं दह भृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அத்தியுதமான வைகுண்ட ஸ்தவத்துல ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்துல இன்றைய தினம் 51வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருந்திருக்கோம். த்ரயுத்யதா தவ யுவத்வ முகைர் குணௌகை ஆனந்தமேதிதமியானிதி சந்நியந்தும் தேயே சதம் த்விதி பரம்பரையா பிரவிருத்தா நைவைஷ வாங் மனச கோச்சர யத்யுதாஹ. இதுக்கு முன்ன சொன்ன எம்பெருமானுக்கு அனந்தமான கல்யாண குணங்கள் உள்ளன என்பதாக, எம்பெருமானிடத்துல ஞானாத்மனஸ்தவ ததேவ குணம் கிரணந்தி தேஜோமயஸ்ய ஹி குணேர் குண ஏவ தேஜஹா என்பதாக ஒரு திருஷ்டாந்த புரஸ்தரமாக சொல்ற. எம்பெருமான் ஞானஸ்வரூபமாக இருந்துண்டு ஞான குணகனாகவும் இருந்துருக்கான் என்பதுதான் விசேஷம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்ன சொன்னார், அந்த இடத்துல ரத்னங்கள்லாம் தேஜஸ்வரூபமாகவும் இருந்துண்டு பிரகாசத்தோட இருந்துருக்கு, அந்த பிரகாசத்தோட இருந்துண்டு ரத்னங்கள்லாம் அந்த பிரகாசஸ்வரூபம் பிரகாசத்துக்கு ஆசிரியமாகவும் அந்த பிரகாசத்துக்கு இருப்பிடமாகவும் இருந்துருக்கு. அதே மாதிரி எம்பெருமான் ஞானஸ்வரூபமாகவும் ஞான குணக்கனாக எழுந்தருள் இருந்துருக்கான். அவருடைய தர்மபூத ஞானத்துக்கு எந்த ஒரு சமயத்திலையும் சுருக்கமே கிடையாது, சங்கோச்சமே கிடையாது. எல்லா வஸ்துக்களையும் எல்லா சமயத்திலையும் பார்த்துட்டு இருக்கார், ஸ்வதகா பார்த்துட்டு இருக்கார். யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதாஸ்வதா சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாயதத்துவம் பிரத்யக்ஷமஹே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் எல்லார் மேலையும் எல்லா வஸ்துக்கள் மேலையும் விழத்தினாலதான், அதனாலதான் எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் ஏற்படுறதுன்னு இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். அந்த எம்பெருமானுடைய குணங்களை எதனா அளவிட்டு சொல்ல முடியுமா என்பதை பத்தி இப்ப சொல்ற. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல ஆனந்தம் என்பது ஒரு குணம். அந்த ஆனந்தம்ன்றதுனா சந்தோஷத்தை சொல்லி சொல்றது. லோகத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. நாம வெயில்ல வந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு பஸ்ல வெயில்ல போறதா இருக்கணுமே அப்படின்னு யோஜனை பண்றோம். அப்ப பண்ணச்சே ஒரு தார்மிகர் நீ கார்ல போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கார் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு சந்தோஷம் ஏற்பட போறது. இந்த மாதிரி ஆகாரத்துல சந்தோஷம், அனுபவத்துல சந்தோஷம், இந்த பணம் காசு சம்பாதிக்கிறதுல சந்தோஷம், புகழ்ல சந்தோஷம், இப்படி எல்லா விதத்திலையும் அந்த சந்தோஷம்ன்றது இருக்க எல்லாருக்கும் இருக்கிறது தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இந்த சந்தோஷங்கள் எல்லாமே அளவிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு. இப்ப இந்த சந்தோஷத்துல பார்த்தோம்னாக்க யாரோ கொஞ்ச நாள் கார் கொடுத்துட்டு நாம கார்ல போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னா அது ஒரு விதமான சந்தோஷம். அதை காட்டில நம்மள்தே ஒரு கார் இருக்கு, நாம கார்ல எப்ப நினைக்கிறோமோ அப்ப போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க அதுல வரக்கூடிய சந்தோஷம் இன்னும் அதிகமான சந்தோஷம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுலயும்
அந்த சந்தோஷத்திலையும் வாசின்றது இருந்துருக்கு. இப்படி ஒரு சந்தோஷத்துல வாசி இருக்கச்சு இந்த ஆனந்தம்னு ஆனந்த ஸ்வரூபமாக பெருமாள் எழுந்திரல் இருந்துருக்கார், ஆனந்த குணக்கனாக இருந்துருக்கார். அந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு வாசி, பிரம்மானந்தம் எவ்வளவு எப்படிப்பட்டதாக இருக்கும், அது எவ்வளவா இருக்கும்னு சொல்லி நாம எதனா சொல்ல முடியுமா அப்படின்னா, அதை பத்தி ஒரு கணக்கு போட்டு பாக்குறார். இப்போ இது நாம பார்க்கல இந்த கணக்கை, வேதமே போட்டு பாக்குறது. அந்த வேதம் போடுற கணக்கை தான் இந்த இடத்துல சொல்ற. வேதம் முயற்சி பண்றதுதான், த்ரையுத்யதா தவ யுவத்வ முகைர் குணோகை. த்ரையின வேதம், அந்த வேதம் ஒரு முயற்சி பண்றது. உத்தியதா என்னென்ன, தவ யுவத்வ முகைஹி குணௌகைஹி, உம்முடையதான யுவத்வ முகைஹி குணௌகைஹின்னு சொல்லச்சு. யுவத்வம்ன்றது அங்க ஆரம்பமாக இருக்கு, அங்க வரைச்சு பவத்தே பீஷோதேதி சூரிய பீஷாஸ்மாதக்னிஷேந்திரஷ்ட மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி சைஷானந்தஸ்ய மீமாகம் சா பவதி. இப்படி தைத்திரிய உபனிஷத்துல சொல்லப்படுகிறது. எம்பெருமான் இடத்துல பயந்துண்டுதான் பீஷாஸ்மாத் பவதே, காத்து ஒரு இடத்துல நிற்காமல் சலிச்சுட்டே இருந்துருக்கு. இது என்னடான்னு, இல்ல எனக்கு கொஞ்ச நாள் எனக்கு ஒரு அவகாசம் போனோம், எனக்கு ஒரு விசிரமிச்சுக்கணும், நான் எங்கேயும் சலிக்காத நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னிருந்ததுன்னாக்க அது முடியாது. ஏன்னா ஈஸ்வரனுடைய சங்கல்பம் அது காத்து எப்பவுமே சலிச்சுட்டே இருக்கணும்ன்றதுதான். பீஷோதே தி சூர்யா, சூரியனும் உதிக்கிறது அந்தந்த காலத்துல அந்தந்த சமயத்துல உதிச்சுருக்கு. இதெல்லாம் வந்து ஈஸ்வரனிடத்தினுடைய ஒரு நியமனத்தினால இருந்துருக்கு. பீஷாஸ்மாத் அக்னிஷேந்திரஷ்ட, அக்னிஹி இந்திரன் அக்நெருப்பு சுடுறது, எல்லாரும் என்ன வெயிரா நெருப்பு சுடுறதுன்னு பேரு, எனக்கு என்னத்துக்கு அந்த மாதிரி கெட்ட பேர், என்னத்துக்கு நானும் மெல்லிசா இருந்துட்டு போறேன், நானும் சைத்தியத்தோட இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி இருக்க முடியுமான்னா அது முடியாது. ஆகையால அது என்ன உண்டோ ஈஸ்வரனுடைய சங்கல்பம் அது எப்படி உண்டோ அப்படிதான் இருக்க முடியும். இதெல்லாம் பார்த்துதான் இந்திரனும் எந்த காலத்துல மழை பெய்யணுமோ எந்த காலத்துல என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு இருக்கான். அந்த எம்பெருமானுடைய ஒரு கட்டளைக்கு உட்பட்டுன்னு அர்த்தம். மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி, இவன் நாலு பேரும் இப்படி நடக்கிறத பார்த்த உடனே யமன் என்ன பண்றானா, மிருத்யு என்ன பண்றானா, நமக்கேண்டா வீண் வம்புன்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போய் நான் என்னென்ன பண்ணமோ நான் பண்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டானா. இதுக்கப்புறமா இப்படி ஒரு நிலைய சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பவர்ல இருக்கச்சே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஒரு அதிகாரத்துல இருந்தோம்னாக்கா நம்ம கையில பயந்துட்டு இத்தனை பேர் இருக்கா, நாம வரச்சையே இத்தனை பேர் ஏந்து நிக்கிறான் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருந்தாருனாக்கா அது ஒரு ஒரு பிரகாரமான ஒரு சந்தோஷம், அது சில பேருக்கு வரும். அந்த மாதிரி இப்ப இங்க பிரம்மானந்தம், இப்ப எல்லாமே பிரம்மத்துக்கு பயப்பட்டு இருக்குன்னு வச்சு, அப்ப அந்த பிரம்மானந்தம் வந்தாக்கா அது எவ்வளவாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும்னு அந்த சந்தோஷத்தை பத்தி பிரம்மானந்தத்தை பத்தி ஒரு மீமாம்சைன்னா சைஷானந்த மீமாகும் சா பவதி. மீமாம்சைன்னாக்க இந்த இடத்துல விசாரம்னு அர்த்தம், மீமாம்சா சாஸ்திரத்துக்கு விசாராத்மகமான சாஸ்திரம்னு அர்த்தம் இருக்கு. அது பிரம்ம மீமாம்சா கர்ம மீமாம்சா என்றெல்லாம் ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. பிரம்ம விஷயக்குமான விசாரம் ஒண்ணு, அதே மாதிரி கர்ம விஷயக்குமான விசாரம்னு சொல்லி சொல்றோம். இப்படி இந்த ஆனந்த மீமாம்சைன்றது இங்க பண்ணப்படுகிறதாம். அந்த ஆனந்த மீமாம்சையில ஆரம்பம் என்ன அப்படின்னா, யுவத்வமுகைர் குணமுகை ஆனந்தமேதிதமியானி சந்நியந்தும்.
யுவத்வ முகைர் குணைகைன்னு. சரி என்னடா இது, எல்லாத்துக்குள்ளயும் ஒன்னு யோசனை பண்ணி பார்க்கலாம். முதல்ல எந்த ஆனந்தத்தை ஒரு ஆனந்தமா பாக்குறது அப்படின்னா, இந்த லோகத்துல இருக்கிற ஆனந்தத்தை பார்ப்போம். இப்போ பசு பக்ஷி அதே மாதிரி பிராணிகள்லாம் இருக்கு. இப்ப இந்த பிராணிகளுக்கெல்லாம் அந்தந்த வேலைக்கு ஆகாரம் கிடைச்சிருத்தோம்னாக்க, அந்தந்த வேலைக்கு தீர்த்தம் கிடைச்சிருத்தோம்னாக்க, அதுக்கு வந்து மீதி என்ன தேவையோ தேவையானதெல்லாம் இனப்பெருக்கத்துக்கு வேண்டியதெல்லாம் எல்லாமே கிடைச்சிருத்தோம்னாக்க, அதுக்கு அவ்வளவுதான் சந்தோஷம். அதுக்கு ஒண்ணும் கோவிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், அங்க போய் பெருமாள் சேவிக்கணும், இல்ல இந்த சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷம் வேணும்ன்றது எதுவும் அதுக்கு எல்லாம் கிடையாது. இது கிடைச்சா போறோன்றது இருக்கு. இப்ப இருக்கிறவாளுக்குள்ள பார்த்தோம்னாக்க, மனுஷனுக்கு தான் எத்தனையோ தேவைகள், எத்தனை இருந்தாலும் போராது, இன்னும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறவன். அந்த வேணும் வேணும்னு சொல்றதுல எவ்வளவு இருந்தாக்கா ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத பத்தி யோசனை பண்ணி பாக்குற அந்த வேத புருஷனே. இப்ப யோசனை பண்ணி, இப்ப இது இருந்தா ஒரு நிலைய பார்த்து இது இருந்தா மனுஷ ஆனந்தமாக ஆகும் அப்படின்னு நினைக்கிறேனா, யுவா சாத் சாது யுவாத்யாபக, யுவா சாத் சாது யுவாத்யாயக அப்படின்னு சொல்லச்சே, யுவா சாத் யுவாவா இருக்கிறது. எல்லாருக்கும் வயசான போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விருத்தத்துன்றது இருக்க ஒரு எத்தனையோ சிரமத்தை கொடுக்கறது, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அவளுக்கு வயசானாதான் அந்த கழுத்தனம் வரச்சே எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது அப்பதான் தெரியும். நாம வேணா மிஞ்சி போனா என்ன பண்ணலாம், அந்த கழுத்தனம் இருக்கிறது தலை முடியல தெரியாத இருக்கிறதுக்கு வேணா சாயம் பூசிட்டு வேணா அது ஏதோ கருப்பா இருக்க மாதிரி சாயம் பூசிக்கலாமே தவிர, முகத்துல கழுத்தனம் தானா வரதான் வந்துடும். அந்த வயசான தன்மை வந்துடுத்துனாக்க நம்ம மனசுல தைரியம் இருந்துன்னா கூட நம்மளால செய்ய முடியாது போயிடும், நிறைய காரியங்களை பண்ண முடியாது போயிடும். கீழே உட்காந்து ஏந்திருக்கிறது முதற்கொண்டு அவ்வளவு சிரமம் வந்துட போறது இதுக்கு. அதுக்காக சொல்ற, யுவாவா இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாலும் அதுக்கு வந்து அனுபவம் ஏற்படாது, போக்கியத்துவ புத்தி ஏற்படாது. அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் யுவாவா இருந்துட்டு இருக்கிறது விசேஷம் என்பதை சொல்லி முதல் ஸ்டேஜ எடுத்துக்கிறது யுவாவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி யுவாவா இருந்த மாத்திரம் போருமா அப்படின்னா, இல்ல இல்ல, இப்ப ஒண்ணு ஒரு படிப்பறிவு இல்லாதவனாகவும் ஒத்த இருந்துட்டு இருக்கான். அந்த படிப்பறிவு இல்லாத யுவாவா இருக்கிறத யாரும் வந்து பெருசா சொல்ல மாட்டான். அவள் என்ன சொல்ல போற, என்னவோ இந்த மாடு மாதிரி இது மாதிரிதான் பசு மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு, அவ படிப்பறிவு இல்லாத இருந்துட்டு இருக்கா அப்படின்றதுனால ஒரு கௌரவம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம். அதுக்காக அவ எப்படி பண்ணா, ஒரு மனுஷன் எவ்வளவு பருவத்திலையும் இருந்துட்டு அங்க எவ்வளவு பருவத்திலையும் இருந்துட்டு நல்ல வாசிப்போட இருந்துட்டு இருக்கான். இப்ப அந்த காலத்துல சொல்றோமானாக்க, நல்லா அத்தியனம் பண்ணி சகல சாஸ்திரங்கள்லயும் பாரங்கதனாக இருந்தாக்க அது ரொம்ப விசேஷம். இப்ப இந்த காலத்துக்கு ஏற்றபடி நல்ல படிப்போட கணக்கு ஒருத்தன் இருந்தான்னாக்க அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். சரி, தாம் வாசிச்சது மாத்திரம் இல்லாமல் யுவாத்தியாயிகான்னு சொல்லி சொல்றது என்னன்னா, பிறருக்கும் சொல்லி வைக்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஞானம், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சில பேருக்கு தான் நல்லா புரிஞ்சுப்பான் எல்லாம் பண்ணுவான், ஆனா அவளால மீதி பேருக்கு புரியற மாதிரி சொல்லி வைக்க முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறதும் இருந்ததுன்னாக்க இது விசேஷம். நல்ல யுவாவா இருந்துட்டு இருக்கான், நல்ல வாசிச்சவனா இருக்கான், பிறருக்கும் சொல்லி வைக்கிறவனா இருக்கான், இது மாத்திரத்தினால ஒரு திருப்தி அடைஞ்சிடுவான் அப்படின்னா, யுவாவா இருந்தாலும் நல்ல பலிஷ்டனாக இருக்கணும், பலம் பொருந்தியவனாக இருக்கணும். அவனால ஒன்னும் பண்ண முடியாத இருந்தான்னாக்க அப்புறம் என்ன பண்ண முடியும்,
அந்த பலம்ன்றது வரச்சு மனசளவுலையும் பலம் இருக்கணும், உடல் அளவுலையும் பலம் இருக்கணும். அதே மாதிரி சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கணும். இப்படி ஆலசியம் இல்லாமலும், ஆலசியம்ன்றது சோம்பேறித்தனத்தை சொல்லி சொல்றது, ஆலசியம் இல்லாமலும் ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா மனசளவுலையும் உடல் அளவுலையும் நல்ல பலத்தோட ஒருத்தன் இருந்தான்னாக்க இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இவ்வளவும் இருக்கு சுவாமி, ஆனா ஒரு பைசா பணம் அவங்கிட்ட கிடையாது, அவனை யார் மதிப்பா? தஸ்யம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். இவ்வளவு இருந்து தரித்திரனா இருந்தான்னாக்க அதனால ஒரு சந்தோஷம் வரப்போறது இல்லை. இவ்வளவு இருந்து லோகத்துல இந்த பூமண்டலம் முழுக்க இருக்கிற எவ்வளவு செல்வம் இருக்கோ அவ்வளவு செல்வமும் அவனுக்கு இருக்கு, எல்லாம் உன்னித்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி செல்வத்தோட ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க அதுதான் தஸ்யம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத் ச ஏகோ மானுஷ ஆனந்த. அது ஒரு மனுஷ ஆனந்தமா. இப்ப இததான் வந்து பேச வச்சுக்கணும், இந்த மனுஷானந்தத்தை அதுலயும் ஒரு மனுஷானந்தம்ன்றத அடிப்படையாக வச்சுட்டு பேசா வச்சுண்டு இதுக்கு மேல கம்பேர் பண்ணி போற மீதி எல்லாம் எந்தெந்த ஆனந்தங்கள்லாம் என்னென்ன சொல்ல போறதுன்றத பத்தி அடுத்தது சொல்ல போற. ச ஏகோ மானுஷ ஆனந்த. இப்போ இதுக்கப்புறமா சொல்லச்சு தேயே சதம் மானுஷ ஆனந்தா ச ஏகோ மனுஷ கந்தர்வாணம் ஆனந்த. இப்போ இதுக்கு மேல இது மாதிரி 100 மடங்கு சந்தோஷம் இருக்கிறது இருக்க அது மனுஷ கந்தர்வானந்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அதை காட்டிலும் 100 மடங்கு இருக்கிறதுன்றது தேவகந்தர்வானந்தம் என்பதாக சொல்லி சொல்றது. இப்படி 100 பங்கு அதிகமாக சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறமா சிரலோக லோகமாக ஆனந்தம்னு சொல்றது, அதுக்கப்புறமா சொல்றது அதனுடைய 100 மடங்கா இருக்கிறதுன்றது எது சொல்றது அப்படின்னு கேட்டமானாக்க பிதர்களுடைய ஆஜானஜானம்னு சொல்லி சொல்றோம். இப்படி வரிசையா சொல்லிட்டு வந்து இந்திரனுடைய ஆனந்தம் வரைக்கும் தேவ ஆனந்தம், தேவ ஆனந்தத்துல இருந்து இந்திர ஆனந்தம், பிரகஸ்பதி ஆனந்தம், இந்த மாதிரி வரிசையா ஆனந்தத்தினுடைய ஒரு அளவு சொல்லிட்டு வருது. இப்போ இந்த பிரஜாபதி பிரகஸ்பதி பிரகஸ்பதி பிரஜாபதி வரைக்கும் சொன்ன உடனே அடுத்தது பிரம்மானந்தத்தை தான் சொல்லி சொல்லணும். ச ஏகோ பிரம்மண ஆனந்த அப்படின்ன உடனே இது ஒரு பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்றணும்னு பாக்கறான். பார்த்த உடனே அடையடே இது இத்த போய் இப்படி பிரம்மானந்தத்தை போய் 100 மடங்கு பிரஜாபதி ஆனந்தம் தான் பிரம்மானந்தம்னு சொல்றது இருக்க அது சரியா இல்லை போல தோன்றதான். உடனே அது என்ன பண்ணிட்டான், இவ்வளவு மட்டமாகவா இத சொல்றது, பிரம்மானந்தம் எவ்வளவு விசேஷமானது, விசேஷமானத்தை போய் இவ்வளவு மட்டமா சொல்றதான்னு தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணிட்டு கடைசியில என்னாச்சு நிறுத்திட்டு எதோ வாச்சோ நிவர்த்தந்தே, எதோ வாச்சா நிவர்த்தந்தே, இதுக்கு மேல சொல்ல முடியாததாக இருந்துருக்கு. வாக்கு நிவர்த்தந்தே இது என்ன, இதெல்லாம் என்ன அர்த்தம், மறுபடியும் திரும்புறதுதான், இது மறுபடியும் திரும்பி வருதான். இப்படி திரும்பி வரச்சே என்ன திரும்பி வருது அப்படின்னா மறுபடியும் அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. சேகோ மானுஷ ஆனந்த அப்படின்னு சொல்லி இப்படி திருப்பி 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 வந்துட்டே இருக்கான். எப்படி வந்தாலும் கூட அந்த பிரம்மானந்தத்துக்கு சமமாக இதை சொல்லவே முடியல. அத்ததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற ஆனந்தமே திதமியான் சந்நியந்தும் தேயே சதம் த்விதி பரம்பரையா பிரவருத்தா. தேயே சதம் இது பரம்பரையா, இந்த பரம்பரைன்றது முறை முறையாக சொல்றது,
இந்த தேயே சத்தம்ன்றது பரம்பரையா பிரவருத்தா சதி இதை சொல்றதுக்காக எப்படி ஆரம்பிச்சிருக்கு பரம்பரையா சொல்றதுக்காக ஆரம்பிச்சது வேதம் வேதம்ன்றது கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா நைவைஷவாங் மனசா கோச்சர எச்சுதாக அப்ப இது என்னால சொல்ல முடியாது பா அப்படின்னு சொல்லிடுச்சான் ஏஷ வாங் மனச கோச்சரகா இது வாக்குனாலையும் மனசுனாலையும் இதை தெரிஞ்சுக்க முடியாது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சுடுத்து ஆகையால பெருமானுடைய குணங்கள்ல ஆனந்த குணத்தை அளவிட்டு பார்க்கறதுக்காக முயற்சி பண்ணின வேதமே என்னால முடியலன்னு திரும்பிடுத்துனாக்க அப்போ அதனுடைய விசேஷம் ஆனந்தத்தினுடைய பிரம்மானந்தத்தினுடைய விசேஷம் என்னன்றத நாம பாருங்கோ அப்படின்றத இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் தெரிவிக்கிறார் தவயுவத்வமுகைர்குணமுகைஹ ஆனந்தமேதிதமியானிதி சந்நியந்தும் தேசதம் த்விதி பரம்பரையா பிரவருத்தா நைவைஷவங் மனசகோச்சர இத்யுதாஹ இந்த இடத்துல நாம சொல்லிட்டு இருக்கோம் இந்த தைத்திரிய உபநிஷத்துல மாத்திரம்தான் இப்படி இந்த இதே மாதிரி மீதி இன்னும் சில உபநிஷத்துகள்லாம் கூட இந்த மாதிரி கிரமங்கள்ல இருந்துருக்கு அதுல வரைச்சே பிரகதாரண்யக உபநிஷத்துல கூட இந்த மாதிரி தைத்திரியத்துல இருக்கக்கூடிய ஆனந்த வல்லிய போற அந்த பிரகதாரண்யக உபநிஷத்துல இருக்குன்னு சொல்லி வியாக்கியானங்கள்ல காண்பிச்சிருக்கா ஏதஸ்யேவ ஆனந்தஸ்ய அன்யானி பூதானி மாத்திராம் உபஜீவந்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சயோ மனுஷியாணாம் ராத்தா சமருத்தோ பவதி அன்னேஷாம் அதிபதி சர்வைஹி மனுஷ்ய போகைஹி சம்பன்னதம ச மனுஷியாணாம் பரமானந்த இப்படி எல்லாம் அங்கேயும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஆனந்த் இருக்குதா ஆனந்த மீமாம்சைன்னு பேரு இந்த ஆனந்த மீமாம்சைய கொண்டு எம்பெருமானுடைய அந்த பிரம்மானந்தம் ஆனந்தத்தினுடைய அளவிட்டு பாக்குறதுன்றது முடியாதது பிரம்மானந்தத்தை யாராலையும் அளவிட்டு சொல்ல முடியாதுன்னு எதோடையும் ஒப்பிட்டும் சொல்ல முடியாது அளவிட்டும் சொல்ல முடியாது என்பதை ஸ்தாபனம் பண்றது வேதமே இப்ப ஏற்பட்ட ஒரு விசேஷம் இருந்துருக்கு இதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த ஆழ்வான் சாதிக்க ஏவம் தயா சதுரயா தவ யௌவனாத்யாஹ சர்வே குணாஹ பஹசமஸ்த விபூதிபிஷ்ட பிரவ்யாஹ்ருதாஹ சுரவதீனே அவதீரயந்தஹ வாசாமகோச்சர மகாமஹிமான ஏவ ஏவம் தயா சதுரயா தவ யௌவனாத்யாஹ எம்பெருமானுக்கு ஆனந்த குணம் மாத்திரம்தான் இருந்துருக்க எத்தனையோ குணங்கள் உள்ளன அந்த குணங்கள்ல யௌவனாத்யாஹ குணாகான்ல எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ குணங்கள் யௌவன குணங்கள்ன்றது மாத்திரமில்ல பெருமாள் நிச்சய யுவாவாக எழுந்திரள் இருந்துருக்கு பெருமாள் இருக்கச்சே அவருக்கு காம்பீரியம் சாதுரியம் இப்படி எல்லாம் எத்தனையோ குணங்கள்லாம் இருந்துருக்கு காருண்யம் வாத்சல்யம் மாதுரியம் காம்பீரியம் இப்படி எவ்வளவோ சொல்லலாம் இப்ப ஏதோ ஒரு ஆனந்த குணத்தை மாத்திரம் எடுத்துட்டு இந்த ஆனந்த குணம் அளவிட முடியாததாக இருக்கு அப்படின்னு சொன்னதுனால மீதி குணங்கள்லாம் அளவிடக்கூடியதாக இருக்கின்றன என்று அர்த்தமா அப்படின்னு கேட்டேன் அப்படி இல்லை இந்த ஆனந்த குணம் எப்படி அளவிட முடியாததாக இருந்திருக்கோ இது ஒரு உபலக்ஷணம் இந்த மாதிரிதான் எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்யாண குணங்களும் அளவிட முடியாததாக இருக்கின்றன
எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசகான்னு சொன்னது இருந்தேன் இருக்க இது ஆனந்தத்துக்கு மாத்திரம் பொருந்துறதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல எல்லா குணங்களுக்கும் பொருந்துறதுன்றதான் சொல்றேன் ஏவம் தயா சதுரயா தவ யௌவனாத்யா தயா அப்படின்னா அந்த வேதத்தினால என்ன கீழே என்ன சொன்னார் திரையின்னு ஆரம்பிச்ச அந்த திரையின்னு ஆரம்பிச்ச அந்த குணத்தினால அந்த வேதம் இருக்க அந்த வேதம் தான் தயான்றது அந்த தச்சப்தம் பூர்வோக்த பராமர்சம்னு சொல்லி சொல்லுவான் ஏற்கனவே என்ன சொன்னதோ அதை பராமர்சிக்கிறது இப்ப இதை பராமர்சிச்சு சொல்லச்சு ஏவன் தயா சதுரயா சதுரயா வாக்கு இப்படி சதுரமான வேதத்துக்கு ஒரு சாமர்த்தியமான வாக்கு இருந்துருக்கான் அந்த சாமர்த்தியத்துல என்ன சாமர்த்தியம்னா என்ன சாமர்த்தியம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல சாமர்த்தியம் இருந்துருக்கு அந்த மாதிரி வேதத்துக்கும் வேதம் வேதத்துக்கு இருக்கிற சாமர்த்தியம் நம்மளுக்கெல்லாம் யாருமே வராது அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்கு அது என்னன்னா ஒண்ணு சொன்னாலே எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆற மாதிரி சொல்ற வார்த்தை இருக்கு அதுதான் சாமர்த்தியம் அந்த சாமர்த்தியத்தை தான் இந்த இடத்துல சொல்லி சொல்றது அதாவது ஒரு திருக்குணம் ஒவ்வொரு எம்பெருமானுடைய ஒவ்வொரு கல்யாண குணங்களையும் தனித்தனியா தனித்தனியா சொல்லி அது மூலமாக விசதமாக இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றதை காட்டிலும் ஒரு கல்யாண குணத்துக்கு ஒரு அளவிட்டு காண்பிச்சு பார்த்து முடிச்ச உடனேயே இதே மாதிரிதான்ப்பா எல்லா குணங்களும் எந்த குணமும் வாக்குக்கும் மனசுக்கும் அதாவது இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் உள்ளனன்றத ஒரே நிமிஷத்துல காமிச்சு விடுறதுதான் அதுதான் அந்த சாதுரியமும் இதுல சொல்லச்சு பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன கிளிஷ்ட கர்மணான்னு விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் வருது அந்த ஸ்லோகத்துல வரைச்சு பெருமாள் கண்ணன் என்ன பண்ணார்னா மாடு மேய்ச்சு மாடு மேய்க்கச்சு எல்லா மாடுகளும் மாடு கண்ணுக்குட்டி இதெல்லாம் இருந்துருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிரமமும் இல்லாமல் எல்லாத்துக்கும் புல்லு மேய்ஞ்சிருந்து புல்லு புல்லு கிடைக்கிற மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணேன்றதுதான் சொல்லணும் இவ்வளவுதான் அங்க விஷயம் அதுக்கு இப்ப இது ஒவ்வொன்றும் இந்த மாட்டுக்கு நன்னா பார்த்துட்டேர் இந்த கண்ணுக்குட்டி நன்னா பார்த்துட்டேர்ன்னு ஒவ்வொன்னா சொல்லியிருந்தாக்க தனித்தனியா சொல்லியிருந்தாக்க அது இதுவாகும் அதை விட்டுட்டு சமுதாயமா சொல்லச்சே என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல அக்லிஷ்ட கர்மான்னு சொல்லி சொல்ற அதாவது ஒவ்வொரு பசுவுக்கும் கண்ணுக்கும் தனித்தனியா அந்த புல்லும் தண்ணீரும் அந்த சேர்த்து கொடுக்கறதுன்ற அந்த கிளேசத்துக்கு அதுக்கு ஒரு இடம் இல்லாமல் அது எந்த இடத்துல மேயறதோ மேயற இடம் மொத்தமே ஒரு ஏற்கனவே அது வெறும் நெறிஞ்சி காடா இருந்திருக்கும் ஒரு புல்லு எங்க பார்த்தாலும் ஒரே முள்ளா இருந்துருக்கும் அது மொத்தத்தையும் ஒரு புல்வெளியா ஆக்கிட்டேரான் மொத்த இடத்தையும் அது மொத்தம் எங்க பார்த்தாலும் புல்வெளியா ஆயிடுச்சுனாக்க இப்படி பெருமாள் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாக்க இதுல இருந்து என்ன ஏற்படுறது அந்த வாக்கனுடைய சாத்துரியம் என்ன இந்த இடத்துல அப்படின்னா எல்லா பசுக்களையும் பெருமாள் நல்லபடியா ரட்சணம் பண்ணேருன்னு அர்த்தம் ஒவ்வொரு பசுவையும் ரட்சணம் பண்ணேருன்னு அர்த்தம் இதுக்கு இவ்வளவு விசேஷம் இதெல்லாம் இருந்துருக்கு அந்த மாதிரி வேதம் என்ன பண்றது ஒரு ஆனந்த மீமாம்சை பண்ணினது மாத்திரத்தினாலேயே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சௌலபியம் சௌசல்யம் வாத்சல்யம் இப்படி இருக்கக்கூடிய எத்தனை கல்யாண குணங்கள் உள்ளனவோ அத்தனை கல்யாண குணங்கள் விஷயமான சர்ச்சையும் பண்ணிடுச்சோம்னு அர்த்தம் அத்தனை கல்யாண குணங்கள் விஷயமான சர்ச்சையும் பண்ணி எல்லாமே ஒரு கல்யாண குணம் கூட நம்மளுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டக்கூடியது அல்ல என்பது சொல்ற ஏவந்தயா சதுரயா தவ யௌவனாத்யாஹ சர்வே குணாஹ சஹ சமஸ்த விபூதிபிஷ்ட குணங்கள் மாத்திரமில்ல எம்பெருமானுடைய விபூதிகளும் பார்க்கணும் எம்பெருமானுடைய விபூதிகள் இவ்வளவுதான்னு அளவிட்டு சொல்ல முடியுமான்னா அதையும் சொல்ல முடியாது இப்ப சில பேர் இப்ப இன்னைக்கு என்ன சொல்ற எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா கூட உலகத்துல இவன் தான் பெரிய பணக்காரன்னு அவனிடத்துல இருக்கக்கூடிய விபூதிய அளவிட்டு இவன் பணக்காரன் இவன் பெரிய பணக்காரன் இவனுக்கு அடுத்த பணக்காரன் ரெண்டாவது பணக்காரன் மூணாவது பணக்காரன் தான் சொல்லி சொல்றோம் அந்த மாதிரி
எம்பெருமானுடைய விபூதியை எதனா அளவிட முடியுமா? விபூதி விபூதின்னா ஆளுமைக்கு உட்பட்ட வஸ்துக்கள்னு அர்த்தம். அதுக்கு அந்த எம்பெருமானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட வஸ்துக்கள் என்னென்ன இருக்குன்னாக்க அதை அளவிட்டு யாராலையும் சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. ஆகையால சர்வே குணா சக சமஸ்த விபூதி பிரவியாஹ்ருதாஸ்துரவதீனவதீரயந்த அவதீனு அவதீரயந்த அவதீனு அவதீன்னா எல்லை, அவதீரயந்தன எல்லையை கடந்தவைகளாக உள்ளன என்பதாக அர்த்தம். ஒரு குணம் இல்லை, எல்லா குணங்களும் எல்லையை கடந்ததாகவே இருக்கின்றன. எல்லை கடந்தவன வாசாமகோச்சர மகாமகிமானேவ பிரவியாஹ்ருதாஸ்து வாசாமகோச்சர மகாமகிமானேவ. அங்க ஆனந்த குணத்துக்கு சொல்லச்சே ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகன்னு வாசாம கோச்சரமாக சொல்லப்பட்டது இல்லையா? அந்த வாசாம கோச்சரமாக இருக்கிறது வாக்குக்கும் மனசுக்கும் அப்பேற்பட்டதாக அப்பாற்பட்டதாக இருக்கிறதுன்றது இருக்க, இது இங்க மாத்திரமில்ல எல்லா இடத்துலையும் தான் இது வாசாம கோச்சரமாக. ஆனந்த குணம் மாத்திரமில்ல எல்லா குணங்களும் எம்பெருமானிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கல்யாண குணங்களும் வாசாம கோச்சரம் வாசாம் அகோச்சரம் வாக்குக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கு, மனசுக்கும் அப்பாற்பட்டதாக ஒவ்வொரு கல்யாண குணங்களும் திகழ்கின்றதுன்றத இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆகையால இப்ப ஏற்பட்ட எம்பெருமானுடைய கல்யாண குணங்களினுடைய ஒரு நிலைப்பாடை நாம இப்ப பார்த்தோம். அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இப்படி கல்யாண குணங்களோட எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஏவந்தயா சதுரயா தவ யௌவனாத்யாஹம் சர்வே குணாஹ சஹ சமஸ்த விபூதிபிஷ்ட பிரவ்யாஹ்ருதாஸ்துஹ அவதீனி அவதீரயந்த வாசாமகோச்சர மகாமஹிமான ஏவ. கவிதாஹார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.